Welcome to Shanmugam IAS Academy. Today, Hindu News Analysis 2-3-2022. Paakalam. First, GST revenues cross 1.3 lakh crore in February. GST revenue, nama pona maasa collection appadi paathirupom. நமக்கு ஜிஎஸ்டி ரெவன்யூ எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறது தான் தேவையில்ல. பட் ஜிஎஸ்டி இட் இஸ் இன்டைரக்ட் டாக்ஸ், அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அது தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட், இங்கேயுமே ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செஸ் அது வந்து உங்களுக்கு இன்டைரக்ட் டாக்ஸ் தான் இருக்கும், இட் இஸ் அ டாக்ஸ் ஆன் டாக்ஸ், அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட், ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அது வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஒரு சில மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ்க்கு ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் ரெவன்யூ பாதிக்கப்படும், அதை நாங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் கவர்மெண்ட் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக கலெக்ட் பண்ணுற அமௌண்ட் தான் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ். இப்போ எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கெலாம் பாதிப்படையும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸான மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கு பாதிப்படையும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி இஸ் டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ். ஸோ எங்கே கன்சியூம் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல வந்து டேக்ஸ் பண்ணுவாங்க, ரேதர் தென் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதோ. முன்னாடி ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல டேக்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ரெவன்யூஸ் பாதிக்கப்படுது அப்படிங்கிறனால ஜிஎஸ்டி காம்பன்சேஷன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ நம்ம ஜிஎஸ்டி பற்றி நிறைய பார்த்துருப்போம் முன்னாடி வீடியோஸ்லேயே. சரி, இப்படி இப்போ எப்படி இந்தியன் கவர்மெண்ட்டில் எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அசிம் தஸ்குப்தா கமிட்டி, வாஜ்பாய் கவர்மெண்ட் போட்டிருப்பாங்க 2004 அந்த டைமில். அப்போ அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்தியா ஃபுல்லாக ஒரு யூனிஃபைட் டேக்ஸ் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஸ்டேட் வேட் தான் ஃபாலோ பண்ணுறதும், வேட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதனால பிசினஸ் என்விரான்மெண்ட் உங்களுக்கு கன்ஃபியூசிவா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ அதனால வந்து நம்ம ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பட் ஜிஎஸ்டிங்கிற பேர் இது பண்ணல, ஜெனிசிஸ் ஃபார் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் 2006 ஹிஸ்டாரிக் பட்ஜெட், அப்பயும் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. 2010 நாங்கள் கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, பட் உங்களுக்கு அதுக்கப்புறம் பின்னாடி தான் வந்திருக்கும். சரி, ஜிஎஸ்டி எந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அமெண்ட்மெண்ட் பில் தேவையில்லை, பட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 100 அண்ட் 1st அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 101st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கல இந்த இடத்துல ஃபெடரல் பவர்ஸும் வந்து கிராஸ் ஆகும், அதனால நீங்க ஜஸ்ட் பார்லிமெண்ட்ல மட்டும் பாஸ் பண்ணா பத்தாது, லோக்சபா ராஜ்யசபா அங்க மட்டும், நீங்க ஒரு பாதி ஸ்டேட்ஸ் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் கிட்டையும் ராட்டிஃபிகேஷன் வாங்கணும். அப்படி வாங்கினாதான் உங்களால இந்த பில்லை பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை சக்சஸ்ஃபுல்லாகவும் பாஸ் பண்ணியிருப்பாங்க, தென் உங்களுக்கு ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். ஜிஎஸ்டி இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 17 சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ் இதை வந்து எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இப்பயுமே வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பெட்ரோல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டியில இன்க்ளூட் பண்ணாமல் இருக்காங்க, அதை கூடிய சீக்கிரம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எந்த கூட்ஸ் இருக்கு எந்த கூட்ஸ் இல்லை அதை ஜஸ்ட் ஒரு ஓவரால் ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதுமானதுதான். நெக்ஸ்ட், இங்கே பிரான்ஸ், பிரான்ஸ்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 1952 அந்த டைம்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம பிரான்ஸ் மாடலை ஃபாலோ பண்றதுல நம்ம வந்து கனடியன் மாடலை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபெடரல் கவர்மெண்ட், ஃபெடரல் கவர்மெண்ட்டுங்கிலேயே உங்களுக்கு செப்பரேஷன் ஆஃப் பவர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு அல்டிமேட் பவர் இருக்கும் ஒரு சில இடங்கள்ல, அதே மாதிரி ஸ்டேட்ஸ்க்கும் பவர் நம்ம இது பண்ணி வச்சிருப்போம். அதனால நமக்கு கனடியன் மாடல் தான் கரெக்டா சூட் ஆயிருக்கும், அதனால நம்ம அதை ஃபாலோ பண்ணிருப்போம். நெக்ஸ்ட், பேனல் டு அசர்டைன் வியூஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் ஆஃப் தெங்கு மரகடா வில்லேஜ் ஆன் ரீலொகேஷன். சரி, இந்த இடத்துல இன்டர் கனெக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் ரெண்டுமே எக்கோசிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் காட்ஸ்ல ரிலேட்டிவ்லி எவர்கிரீன் ஃபாரஸ்ட் நம்ம அதிகமாகவே பார்க்கலாம், ரிலேட்டிவ்லி ஈஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து உங்களுக்கு டெசிடியஸ் ஃபாரஸ்ட் தான் பார்க்க முடியும். இந்த இடத்துல எக்கோ டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும், அந்த எக்கோ டோன் அப்படிங்கிற இடத்துல இங்க எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல இருக்க ஸ்பீசிஸும் வரும், நெக்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல வாழ்ந்துட்டு இருக்க ஸ்பீசிஸும் வரும், ரெண்டு மீட் ஆகும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்கோ டோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, எட்ஜ் எஃபெக்ட், அந்த இடத்துல ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கறக்காக இந்த வில்லேஜ்ல இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அந்த வில்லேஜ் வந்து ரீலொகேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி, இது ஹிஸ்டரி நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். 1948 100 ஏக்கர்ஸ் ஆஃப் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அதை வந்து ஒரு 142 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டு ப்ரொமோட் ஃபுட் கிராப் கல்டிவேஷனுக்காக கொடுத்தது. இப்போ வந்து எக்காலஜிக்கு பேலன்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பிளேஸ், ஏன்னா ஹியூமன் ஹேபிடேஷன் அங்கே இருக்குது அப்படிங்கிறே நீங்கள் நல்லாவே நோட் பண்ணலாம். என்னதான் பீப்புள் வந்து கன்சர்வேட்டிவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். இட் ரீலொகேஷன் இஸ் பீங் ப்ரப்போஸ்டு டு அலோவ் ஃப்ரீ மூமெண்ட் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ். ஸோ அந்த ஃப்ரீ மூமெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்காது, என்னதான் ஹியூமன் ஹேபிடேஷன் இருந்தாலும் அது போய் இங்கே அக்ரிகல்ச்சரும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல நமக்கு க்வெஸ்சன்ஸ் வரக்கு அதிக வாய்ப்புகள் இருக்காது, இந்த இன்டர் கனெக்டிவிட்டி அதை வச்சு தான் நம்ம பாயிண்டாக எழுதலாம். நெக்ஸ்ட், சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ், முதுமலை டைகர் ரிசர்வ்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே டவுட்ஸ் ஓவர் டிஃபென்ஸ் சப்ளைஸ் டு இந்தியா. சரி, டெலிவரிஸ் ஃப்ரம் மாஸ்கோ கியூ குட் பி டிலேட், த்ரெட் ஆஃப் சாங்ஷன்ஸ் லூம் லார்ஜ்.
ஸோ இப்போ வந்து முன்னாடி நம்ம S-400 வாங்குறதே பெரிய பிரச்சனையாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து யூஎஸ் வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க, என்ன தான் வந்து அவங்க ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாலும் எங்களோட பார்ட்னர்ஸ் வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாக வச்சிருக்காங்க அப்படிங்கல, அது அவங்களுக்கு சேஃப்டி தான், நாங்கள் அந்த இடத்துல கேட்ச்அப் போட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களோட ஸ்டான்ஸை வந்து கொஞ்சம் நியூட்ரலாகவே வச்சுருந்தாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ரஷ்யா வந்து திரும்ப உக்ரைனை வந்து தாக்குதல் பண்ணதுனால கண்டிப்பாக கேட்ஸால சாங்ஷன் போடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக S-400 டெலிவரி நடக்குமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல S-400 பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். கேட்ஸாவை பற்றி பார்க்கலாம். கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன்ஸ் ஆக்ட், அதுதான் கேட்ஸா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ யூஎஸ் ஸ்டேட்ஸ் ஃபெடரல் லா தட் இம்போஸ் சாங்ஷன்ஸ். ஸோ அந்த சாங்ஷன் எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரஷ்யா கிட்ட ஏதாவது சிக்னிஃபிகண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வச்சு இது பண்ணுவாங்க. The act empowers US President. So, இதோட பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ் பிரசிடென்ட் தான் டு இம்போஸ் அட்லீஸ்ட் 5 ஆஃப் த 12 லிஸ்டட் சாங்ஷன்ஸ் ஆன் பர்சன்ஸ் என்கேஜ்ட் இன் சிக்னிஃபிகண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் வித் ரஷ்யன் டிஃபென்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் செக்டர்ஸ். ஸோ S-400 நம்ம வாங்குறதுனால இந்த ஆக்டுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்டட் சாங்ஷன்ஸ் அவங்க அட்லீஸ்ட் 5 of 12 சாங்ஷன்ஸ் வந்து இந்தியா மேலே போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த ஆக்ட் எந்த பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இட்ஸ் கோல் இஸ் டு prevent revenue from flowing to Russian government. So, Russia, USA, நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் கோல்டு வார் டைம்லேருந்தே அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும். நெக்ஸ்ட், கோல்டு பிளேட்டட் கலசம்ஸ் ஸ்டோலன் ஃப்ரம் டெம்பிள் விமானம். சரி, இங்கேயும் நம்ம பேக்ரவுண்டுக்கு தான் திரும்ப போகணும். டெம்பிள் ஆர்கிடெக்சர், நகரா, திராவிடா, இதை பார்த்து வச்சுங்க. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நகரா, திராவிடா இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னும் டெப்த்தாக கூட அவங்க போய் கொஸ்டின் கேட்குறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இங்கே நம்ம திராவிடியன் டெம்பிள் ஆர்கிடெக்சர் மாடல் மட்டும்தான் பார்க்குறோம். நீங்கள் நகரா ஸ்டைல் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு கோபுரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுதான் கேட் வேவாக இருக்கும். உங்களுக்கு ரிலேட்டிவ்லி ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, போர் டைம்லாம் வந்து இந்த கோபுரம்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு அவங்க வந்து இது உள்ளிருந்தே தாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட், கல்யாண மண்டபம். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கொஸ்டின் கேட்டாங்க, கல்யாண மண்டபம் வந்து எந்த ஆர்கிடெக்சரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட், ஷிகாரா. ஷிகாரா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து அந்த டாப்பில் இருக்கும், அந்த கலசம் வைக்கிற இடம் இருக்குல்லங்க, அதை தான் ஷிகாரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த விமானா அப்படிங்கிறது அந்த கோபுரம் மாதிரி உங்களுக்கு இதில் கோயில் அந்த கர்ப்பகரிக்காக்கு மேலே இருக்கும், அதை தான் வந்து விமானா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், கர்ப்பகரிக்கா அப்படிங்கிறது இப்போ கோயில் கோயில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து சாமி சிலை ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, அதை சுற்றி இருக்க பிளேஸ் அந்த பிளேஸு தான் வந்து கர்ப்பகரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் ரிலேட்டிவ்லி நோட் பண்ணலாம், அதில் பூசாரி இருப்பார், அவர் தான் வந்து பூசையே பண்ணிகிட்டு இருப்பார், அதுக்குள்ளே யாரும் மேக்ஸிமம் போக மாட்டாங்க. நெக்ஸ்ட், திராவிடியன் டெம்பிள் இஸ் என்க்ளோஸ்டு வித் அ காம்பவுண்ட் வால். ஸோ நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பட் நம்ம நோட்ஸோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இங்கே கோபுரம். ஸோ டெம்பிள், திராவிடியன் டெம்பிள் வந்து என்க்ளோஸ்டு வித் காம்பவுண்ட் வால், இந்த காம்பவுண்ட் வால் தான் சுற்றி இருக்கும், அதை தான் கோபுரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கேள்வியும் பட்டிருக்கலாம், ஆதி காலத்துலலாம் வந்து அரசர்கள் உள்ளிருந்துட்டு வெளியே தாக்குதல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஃப்ரண்ட் வால் ஆஃப் த என்ட்ரன்ஸ் கேட்வே இன் இட்ஸ் சென்டர் கால்ட் கோபுரம். ஸோ காம்பவுண்ட் வால் தனியாக இருக்கும், இந்த ஃப்ரண்ட் கேட்டில் உள்ள என்ட்ரார் இடத்துல தான் இந்த இடத்துல கோபுரம் இருக்கும். நெக்ஸ்ட், த ஷேப் ஆஃப் த மெயின் டெம்பிள் டவர், இந்த டெம்பிள் டவர் இருக்குல்லங்க அதை தான் வந்து கோபுரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதை தான் வந்து விமானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன் தமிழ்நாடு, இஸ் லைக் ஸ்டெப்டு பிரமிட் தட் ரைசஸ் ஜாமெட்ரிக்கலி ரேதர் தேன் கர்விங் ஷிகாரா ஆஃப் நார்த் இந்தியா. ஸோ நார்த் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிகாரா வந்து கர்வ் மாதிரி இருக்கும், இந்த இடத்துல உங்களுக்கு ரிலேட்டிவ்லி வந்து உங்களுக்கு ஸ்டெப் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இட் இஸ் காமன் டு ஃபைண்ட் லார்ஜ் வாட்டர் ரிசர்வாயர் ஆர் டெம்பிள் டேங்க், இது வந்து திராவிடியன் ஆர்கிடெக்சரில் மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு நகரா ஸ்டைலில் இருக்காது, அதை பார்த்து வச்சுங்க. சப்சிடியரி ஸ்ரைன்ஸ், இதுவும் வந்து விஜயநகரா எம்பையர், அதாவது திராவிடியன் டெம்பிள் மாடலில் தான் இருக்கும். அதாவது மெயின் இப்போ இங்கே வந்து சிவலிங்கம் இருக்காங்க, சிவலிங்கத்தை சுற்றி உங்களுக்கு வந்து மற்ற டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும், முருகன் டெம்பிள் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக இதை வச்சுருப்பாங்க. சப்சிடியரி டெம்பிள்ஸ் ஆர் எய்தர் இன்கார்பரேட்டட் வித் மெயின் டெம்பிள் டவர், ஒன்று மெயின் டெம்பிள் டவர்லேயே இருக்கலாம், இல்லை அப்படின்னா லொக்கேட்டட் ஆஸ் அ டிஸ்டிங் செப்பரேட் ஸ்மால் சைன்ஸ். இப்போ அம்மன் கோயில்லாம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அம்மனை வந்து சென்டரில் வச்சுருப்பாங்க, சைடில் வந்து விநாயகர் கோயில், அதுக்கப்புறம் முருகர் அவங்கெல்லாம் சைடில் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட், ஜியோ டேகிங் ஆஃப் ஒர்க் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் பிக்ஸ் அப் பேஸ். இந்த இடத்துல ஜியோ டேகிங் அப்படின்னா நம்ம என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் ஜியாகிரபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் லைக் லேட்டிடியூட் லாங்கிடியூட் டு வேரியஸ் மீடியா சச் அஸ் ஃபோட்டோ ஆர் வீடியோ. இப்போ எக்ஸாம்பிள், நம்ம கூகுள் மேப்ஸில் சென்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் சென்ட் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம ஜியோ டேகிங்கான எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏன்னா இந்த லொக்கேஷனில் நான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன், பேர்லேயே இருக்குது ஜியோ. ஸோ ஜியோ அப்படிங்கிற ஜியாகிரபிக்கல் அந்த இடத்துல டேக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்,
Geographical tagging can help users find a variety of location-specific information from a device. It provides users location of the content of a given picture. So, ஒரு சிலர் பிக்சர் போட்டு இந்த மாதிரி நான் ஐ மீன் இந்த மால்ல இருக்கேன், அங்க இருக்கேன், இந்த ஊர்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஜியோ டேகிங். நெக்ஸ்ட், இங்கேயுமே எக்கனாமி செக்ஷன் தான். நம்ம இந்த இடத்துல பேசிக்ஸுக்கு தான் போனோம், நம்ம பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது இந்த கவுன்ஸ்லாம் நமக்கு பெருசாக இது இல்லை. பட் ஒரு சில கமாடிட்டிஸ் வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் மேபி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகலாம், அந்த மாதிரி சர்ஜாச்சு அப்படிங்கிற அந்த இடத்துல நம்ம அந்த கமாடிட்டி பற்றி கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஏன்னா போன வாட்டி பாம் ஆயில் ப்ரைஸ் பயங்கர பீக்கில் போச்சு, பாம் ஆயில் வச்சு பேசிக்ஸில் அவங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எடிபிள் ஆயில் இந்த வாட்டி கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா சன்ஃப்ளவர் ஆயில் அரௌண்ட் 90% நம்ம உக்ரைன் அண்ட் ரஷ்யா கிட்ட இருந்தா இம்போர்ட் பண்றோம், இப்ப அதோட விலை ஏறும் அப்படிங்கறத நம்ம நேற்று வீடியோலயே பார்த்துருப்போம். இந்த இடத்துல நம்ம திரும்பவும் எங்க போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பேசிக்ஸ்க்கு தான் போனோம். இங்க கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபாலிங் ருபி. ஸோ இவங்க பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபாலிங் ருபி அப்படின்னா அந்த இடத்துல டெப்ரிசியேஷன் அதையும் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஹோல்சேல் இன்ஃபிளேஷன், ஸோ சிபிஐ டபிள்யூபிஐ அந்த இன்ஃபிளேஷன் இது எல்லாத்தையும் நம்ம லிங்க் பண்ணி ஒரு செயின் போட்டு வச்சுக்கணும். நம்ம திரும்ப இந்த இடத்துல பேசிக்கே போவோம். இந்த இடத்துல பாருங்க ட்ரேட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ட்ரேட் அக்கௌண்ட்டுங்கிற வேற, கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிற வேற, இவங்க ஜென்ரலாக யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம அதையும் பார்த்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அக்கௌண்ட் இருக்கும், கரண்ட் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து உங்களுக்கு ட்ரேட் எல்லாமே விசிபிள் கீழே வந்துடும். இதுதான் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உங்களுக்கு கூட்ஸ் எல்லாமே இதில் வந்துடும், எந்தெந்த கூட்ஸ் இருக்கோ அதை ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து விசிபிள் ஹெட் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட்டு கீழே வந்துடும். அதில் உங்களுக்கு க்ரூட் ஆயில், கார், மொபைல்ஸ், கம்ப்யூட்டர், நம்ம இதெல்லாமே வச்சுக்கலாம். இப்போ இம்போர்ட்டையும் எக்ஸ்போர்ட்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படிங்கிற அப்போ தான் உங்களுக்கு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்கும். இந்தியாவுக்கு மோஸ்ட்லி பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் நெகட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா அரௌண்ட் 70% வந்து நம்ம க்ரூட் ஆயிலுக்காகவே கொடுத்துட்ருப்போம். நெக்ஸ்ட் இன்விசிபிள்ஸ் ஹெட் இருக்கும், அந்த இன்விசிபிள் கீழே தான் உங்களுக்கு சர்வீசஸ் வரும். ஸோ என்ன தான் வந்து ட்ரேட் வந்து இந்த இடத்துல சொன்னோம் அப்படின்னாலும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லக்கூடாது. விசிபிள் ஹெட்டு கீழே உங்களுக்கு எது வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூட்ஸ், கூட்ஸோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அது வரும். நெக்ஸ்ட் சர்வீசஸ்க்கு அது இன்விசிபிள் கீழே தனியாக வரும், அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இன்கம்ஸ், ப்ராஃபிட் ஆர் இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் இதெல்லாம். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், ரெமிட்டன்ஸ். இப்போ ஃபாரின்ல யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க வந்து உங்களுக்கு இங்கே பணம் அனுப்புவாங்க. ஸோ அப்படி அனுப்புறாங்க அப்படிங்கிற அதை ரெமிட்டன்ஸ் கீழே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டொனேஷன்ஸ், கிஃப்ட். நெக்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து ரிலேட்டிவ்லி உங்களுக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி டெய்லி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்காது. இங்கே இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எஃப்டிஐ, எஃப்ஐஐ இதை பற்றி நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் லோன், சென்ட்ரல் கவர்மெண்ட் யார்ட்டையாவது வந்து லோன் வாங்குவாங்க, மல்டிலேட்டரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதெல்லாமே கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே வரும். கவர்மெண்ட் ஆர் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ். நெக்ஸ்ட் என்ஆர்ஐ அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே தான் வரும். சரி, இந்த இடத்துல கரன்சி டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கான்செப்டே சொல்லியிருக்காங்க. கரன்சி டெப்ரிசியேஷன்னா இட் இஸ் அ ஃபால் இன் வேல்யூ ஆஃப் கரன்சி இன் அ ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். சரி, இந்த இடத்துல ஃபால் இன் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ கரன்சி வந்து இப்போ நம்ம ரெண்டு கரன்சி எடுத்துக்கலாம், டாலர், ருபி. டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு அது வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஃபால் இன் வேல்யூ எகெயின்ஸ்ட் த ஏதோ ஒரு கரன்சி, அந்த டொமஸ்டிக் கரன்சியோட வேல்யூ எகெயின்ஸ்ட் சம் ஃபாரின் கரன்சி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு கரன்சி டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இன்ன ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டத்தில் ரெண்டு மாடல் இருக்கா? ஆமாம், ரெண்டு இல்லை மூணு மாடல் கூட இருக்கு, ஃபிக்ஸ்டு, ஃப்ளோட்டிங், நெக்ஸ்ட் மேனேஜ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படி கூட சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கரன்சி அந்த சென்ட்ரல் பேங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆர் கவர்மெண்ட் அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவ்வளோதான். 1990 முன்னாடி நம்ம வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு ஃப்ளோட்டிங் ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாடல் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளே வந்து நம்மளோட கமாடிட்டிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளே டெப்ரிசியேட் பண்ணுறது இல்லை அப்ரிசியேட் பண்ணுறது நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். இங்கே ஃப்ளோட்டிங் அப்படிங்கிற அந்த இடத்துல மார்க்கெட் தான் டிட்டர்மைன் பண்ணும், பிளேஸ்ட் ஆன் த குளோபல் டிமாண்ட் ஆஃப் ருபி. நம்மளோட கமாடிட்டிஸ் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுது, இப்போ ரிலையன்ஸ், டாட்டா அவங்கெல்லாம் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து குளோபல் ரீச் அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்ம டிமாண்ட் பண்ணலாம், நீங்கள் ருப்பிலேயே பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ருப்பிக்கான டிமாண்ட் அதிகமாகும், குளோபல் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் ருபி அப்ரிஷியேட் ஆகும். கரன்சி டெப்ரிசியேஷன் என்கரேஜஸ் எக்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி. ஸோ அப்ரிசியேஷனுக்கான எஃபெக்ட் என்ன, டெப்ரிசியேஷனுக்கான எஃபெக்ட் என்ன தெரிஞ்சு வச்சுக்கங்க. இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ்லையும் கொஸ்டின் இருந்துச்சு. இப்போ கரன்சி டெப்ரிசியேட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாரினில் இருக்க ஒருத்தருக்கு ஒரு டாலர் ஈக்குவல் டு முன்னாடி 70 ரூபாய் இருந்தது, இப்போ 75 ரூபாய் ஆச்சு அப்படின்னா அவர் ஈஸியாக முன்னாடி 70 ரூபாய் அவர் கொடுக்கறது என்னமோ ஒரு டாலர் தான் கொடுப்பாரு,
ஆனா இங்க வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுறது 75 ரூபாயா மாறிடும். அதனால அவங்க அதிகமா கன்சியூம் பண்ணுவாங்க, சீப்பரா இருக்கும் ரிலேட்டிவ்லி. கரன்சி டெப்ரிசியேஷன் என்கரேஜஸ் த கண்ட்ரீஸ் எக்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி ஆஸ் இட் ப்ரொடியூஸ் ஆஸ் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிகம் சீப்பர் டு பை. நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வயா பி நோட் டிராப். இந்த இடத்துல நம்ம பி நோட் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 2019 பிரிலிம்ஸ்லயும் க்வெஸ்சன் கேட்டாங்க பி நோட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பி நோட்ஸ் ஆர் இஷ்யூ பை ரெஜிஸ்டர்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர். ஸோ நம்ம முன்னாடியே கரண்ட் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ரெண்டும் பார்த்தோம். கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஒன் ஆஃப் த ஹெட்டா எஃப்டிஐ எஃபிஐ பார்த்தோம். டூ ஓவர்சீஸ் இன்வெஸ்டர் ஹூ விஷ் டு பார்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கணும். ஓகேங்களா, அவருக்கு வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல லாபம் வருது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரிலேட்டிவ்லி அங்க வந்து நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அது வந்து டெவலப்டு கண்ட்ரி, அங்க க்ரோத்துங்கிறது லிமிட்டடா தான் இருக்கும். பட் டெவலப்பிங் எக்கனாமியில க்ரோத் பெர்சன்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அவங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணாதான் அவங்களுக்கு லாபமா இருக்கும். ஆனா ஒரு கண்டிஷனை வச்சு சொல்லிடுவாங்க, வித்தவுட் ரெஜிஸ்டரிங் தெம்செல்ஃப், என்னோட ஐடென்டிட்டியை வந்து நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம பி நோட்ஸு கீழே கொண்டு வருவோம். சரி, இங்க இன்னொரு டெஃபினிஷன் இருக்கு, அதையும் பார்ப்போம். ஆஃப் ஷோர் டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதை தான் வந்து அப்ரோச். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்ரோச் த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்களை அப்ரோச் பண்ணிட்டு ஹூ இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு வித் செபி. ஸோ இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இன்னொருத்தர் இருப்பாரு, அவரு தான் செபி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. இங்க FII makes purchase on behalf of those investor and FII uses them ODIs, offshore derivative instruments, அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக கொடுத்துருப்பாங்க. பட் இந்த பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ்ல உங்களுக்கு ஐடென்டிட்டி டிஸ்க்ளோஸ் ஆகாது. இந்த இடத்துல இவர் வந்து யாரோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாரு, ஆனா இவர் வந்து என்னோட ஐடென்டிட்டி நீங்க ரிவீல் பண்ணாதீங்க, பட் என்னோட நீங்க வந்து நான் கொடுக்குற பணத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கான ரிட்டர்னை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. Participatory notes are one of the categories of ODIs. ODIங்கல இங்க offshore derivative instruments. So இவங்க கொடுத்திருக்க டெஃபினேஷனே நல்லாதான் இருக்கு, இதை பார்த்து வச்சுங்க. Issued by registered foreign portfolio investors. இவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை தெரிஞ்சுக்கணும். Foreign portfolio investors, இவங்க செபி கூட இன்வெஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. To overseas investors who wish to be a part of Indian stock market without registering themselves. Thank you.